ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அ ட்ரேட் ரூம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான இண்டிகேட்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த இண்டிகேட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்போல்லாம் ஒரு ரேஞ்சுக்குள்ளே நல்லா மூவ் ஆகுது, திடீர்னு ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஸ்ட்ரக் ஆகிரும். ஸோ அந்த ஸ்ட்ரக்கான ஏரியாவை மார்க் பண்ணி எங்கே பிரேக் அவுட் கிடைக்குதோ அங்கே நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணித்தரும். ஸோ இது வந்து ஒரு மொமெண்டம் ட்ரேட் அப்படின்ற மாதிரி சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இதை நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணலாம், ஸ்கேல்பிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, 1 மினிட்டில் பண்ணலாம், 3 மினிட்டில் பண்ணலாம், இல்லை பிக் டார்கெட்ஸ்க்காக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங் இல்லை ஒரு 1 or 2 days பொசிஷனல் பேசிஸில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில், இல்லை ஒரு 1 week 10 days அந்த மாதிரி கூட என்னால் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் கூட இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த சிஸ்டம் சூட்டபிளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டைம் ஃப்ரேம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு. ஸ்கேல்பிங்னா 1 minute, 3 minute, 5 minutes வச்சுக்கோங்க. 5 minutesனா கொஞ்சம் பிகர் டார்கெட்ஸ், லைக் இங்கே அந்த ரேஞ்ச் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆகுதுன்னா 1:2, 1:3 அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டுக்கு வெயிட் பண்ணி கேப்சர் பண்ணலாம். 1 minuteன்ற பட்சத்தில் ஒரு சின்ன மொமெண்டம் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பைக்கை ஈஸியாக கேப்சர் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ 1 minute, 3 minute, 5 minute ஒரு ஷார்ட் டேர்முக்கும் இன்ட்ராடேக்கும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற ஒரு செட்டப்பாக இருக்க போகுது. 15 minutes ஒரு நல்ல இந்த மாதிரி பெரிய ட்ரெண்டை கேப்சர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 15 minutes ரொம்பவுமே சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க 1 hour, அப்புறம் டெய்லி டைம் ஃப்ரேம், இது இந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியும். ஓகே, இது யாருக்கெல்லாம் ஒர்க் ஆக போகுது? நிஃப்டி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நிஃப்டியில் ஒர்க் ஆகும், பேங்க் நிஃப்டியில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒர்க் ஆகும், இல்லை ஸ்டாக்ஸில் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டாக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ இது எல்லா பக்கமுமே ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இண்டிகேட்டரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் இந்த இண்டிகேட்டர் பேர் மாஸ்டர் கேண்டில். இதுதான் இண்டிகேட்டர், மாஸ்டர் கேண்டில். ஸோ இதோட செட்டிங்ஸை பார்த்துக்குங்க. இன்புட்டில் சிமேக்ஸ் 4, பிமேக்ஸ் 3னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒருவேளை நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை எல்லோ டார்க் பண்ணிக்கலாம், இல்லை டார்க் தீம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் டிஃபால்ட்டாக எல்லோலேயே விட்டுடலாம். ஸோ இப்போதைக்கு நான் டார்க் தீம் வச்சு காமிக்கிறேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் சி. ஸோ இந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே, அதாவது ஒரு மதர் கேண்டில், அந்த மதர் கேண்டிலுக்குள்ளே நிறையா பேபி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்த அலர்ட் பண்ணும். நார்மலாக நம்ம இன்சைட் பார் அப்படின்றப்போ ஒரு மதர் கேண்டில், அதுக்குள்ளே ஒரு குட்டி கேண்டில், அதோட நம்ம மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் ட்ரேட் எடுப்போம். பட் இந்த இண்டிகேட்டர் அப்படி இல்லாமல் மதர் கேண்டிலுக்குள்ளே மோர் தென் 3 பேபி கேண்டில் ஃபார்ம் ஆனால் இந்த மாதிரி எல்லோ பாக்ஸில் அலர்ட் கொடுக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ, இது நம்ம பார்த்துட்ருக்கிறது ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸில் இங்கே பிரேக் அவுட் ஆகுது. ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்கள் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற எல்லோ லைனுக்கு மேலே உங்கள் ரிஸ்க். ஸோ 4 rupees to 5 rupees ஸ்டாப் லாஸில் சி ஆல்மோஸ்ட் 30-40 rupees கிடச்சிருக்கு. அகெயின் நம்மளுக்கு இங்கே ஒரு என்ட்ரி கிடைக்கிது. ஸோ இங்கேயும் பாருங்கள், உங்கள் ரிஸ்க்கு 6 rupees அண்ட் யூ காட் மோர் தென் 11 rupees, 11 points, ருபீஸ்ன்றத விட பாயிண்ட்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல பெட்டராக இருக்கும். ஸோ அகெயின் ப்ரீவியஸ் டே இன்சைட் பார் நல்ல ஒரு எல்லோ பார் வருது, ஓப்பனிங்லேயே அது பிரேக் பண்ணுது. நீங்கள் அந்த லோ பிரேக் ஆகும்போதே என்ட்ரு எடுத்துருந்தீங்கன்னா சி அகெயின் 70 points. இது இப்போ 5 minutes டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ லெட்ஸ் கோ டு பேங்க் நிஃப்டி. ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டோம். பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், இன்றைக்கு சார்ட்டில் இந்த ரேஞ்ச் ஓப்பனிங்லேயே 9:15 இந்த ரேஞ்ச் ஃபார்ம் ஆகி பிரேக் ஆகுது. ஸோ உங்கள் ரிஸ்க் வந்து ஆல்மோஸ்ட் 380 points.
ஸோ அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க ட்ரேடை. ஸோ ஒரு 1:1 நம்மளுக்கு 400 points மறுபடியும் மேலே கிடச்சாதான் இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட், கரெக்டுங்களா? கிடச்சிதான்னு பார்ப்போமா. சி ஆல்மோஸ்ட் 350 points கிடச்சிருக்குது. இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேஸ் டே, ஸோ இட் வாஸ் ஓகே. 300 points ஈஸியாக நம்மளால் கேப்சர் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட் 5 minutesல் இங்கே கிடச்சிருக்கு, இங்கே நம்மளுக்கு எஸ்எல் போயிருக்கு. ஒரு 50 points ரேலி எடுத்துகிட்டு 70 points எஸ்எல் கொடுத்துட்டோம். அகெயின் பாருங்கள், இங்கே ஓப்பனிங்லேயே இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகி 200 points ரேலி, அண்ட் யுவர் ரிஸ்க் வாஸ் 100 points. ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக நம்மளால் இந்த இண்டிகேட்டரை ரெகுலராக யூஸ் பண்ணால் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டரை என்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். இந்த இண்டிகேட்டர் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ நம்ம எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் என்ட்ரி எடுக்கிறோம். இந்த ஸ்டார் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் நம்மளுக்கு அலர்ட் பண்ணிடும். ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த லைனை எப்போ தாண்டுதோ அப்போவே ஒரு 5 to bank நிஃப்டின்னா ஒரு 10 points பஃபர் வச்சுக்கோங்க, நிஃப்டின்னா ஒரு 5 points பஃபர் வச்சுக்கோங்க, என்ட்ரி எடுக்கிறீங்க. இந்த பாக்ஸுக்கு கீழே தான் உங்கள் எஸ்எல். ஸோ பை சைட் போனீங்கன்னா பாக்ஸுக்கு கீழே எஸ்எல், செல் சைட் போயிருந்தீங்கன்னா வைசர்ஸா. ஸோ இப்படி நம்மளால் ரெகுலராக ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். இந்த இண்டிகேட்டர் சும்மா டெய்லியும் 1-2 ட்ரேடெலாம் கொடுக்காது, கொடுக்குற அன்னைக்கு நல்ல ட்ரேடாக கொடுக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் 70 points, 80 points ரிஸ்கில் வி காட் ஆல்மோஸ்ட் 260 points. மேபி இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும், அது ஒரு பேட் லக் அப்படின்னு தான் நினச்சிக்கணும் நம்ம. ஏன்னா கரெக்டாக 70 பஃபர் வச்சு என்றாகும்போது கரெக்டாக நம்ம எஸ்எல்ல தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆகிருக்குது. ஸோ தட் எஸ்எல் வந்து பார்ட் ஆஃப் த கேம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்காக கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரூம் ரெண்ட் கொடுப்பீங்க, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுவீங்க, லேபர் சார்ஜ் கொடுப்பீங்க, இன்னும் பற்பல செலவுகள் அந்த பிஸ்னஸஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். நம்ம ஒரு சிஸ்டம் வச்சு ஒரு பர்டிகுலர் ஃபண்டை போட்டு அதில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுத்து அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சர்டன் பர்சன்டேஜ் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுறோம். ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஒரு ஹோட்டலோ இல்லை ஒரு ஆஃபீஸோ வச்சு ரன் பண்ணும்போது என்ன எக்ஸ்பென்ஸ் வருதோ அதுதான் உங்கள் எஸ்எல். ஒரு டிசிப்ளினோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பாருங்கள், 100 points ரிஸ்கில் 600 points கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஈஸியான ட்ரேட்ஸ் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் ரெகுலராக கொடுத்துட்டு வருது. ஸோ நிஃப்டி, ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்துட்டோம், இப்போ நிஃப்டி. நிஃப்டிலையும் பாருங்கள், அழகாக இங்கே அலர்ட் பண்ணுது, பிரேக் அவுட் ஆகுது, அண்ட் வி காட் அ குட் மூவ். நான் என்ன பண்ணுறேன், நாளையிலிருந்து பேங்க் நிஃப்டிக்கும் நிஃப்டிக்கும் இந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி வர அலர்ட்ஸ் எல்லாம் நம்ம ட்ரேட் ரூமில் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம ட்ரேட் ரூமில் யூஸ்வலாக கீ லெவல்ஸ் மட்டும் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இனி நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு தெரியும். சி ஒரு 30 points ரிஸ்கில் இங்கே நம்மளுக்கு 100 points கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகிறது தான் இந்த இண்டிகேட்டர். ஸோ இதை இன்னும் பெட்டராக்க, இன்னும் நம்ம ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ்லேருந்து தப்பிக்க என்ன பண்ணணும் அப்படின்னு இப்போ பார்த்துருவோம். இது 1 minute டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆகிட்டோம் இப்போ. ஸோ 1 minuteனா பியூர்லி ஸ்கேல்பிங். ஸோ 1:1 கிடைச்சாலே பியூட்டிஃபுல், லோ பிரேக் ஆகுது. ஸோ 20 points ரிஸ்கில் நம்மளுக்கு 20 points டார்கெட் ஹிட் ஆகுது. ஸோ தட்ஸ் இட். 1 minuteல ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு 10 points, 6-8 points கிடைச்சாவே 80% 70% புக் பண்ணிடுங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 10 points அப்படின்றதே ஒரு குட் ரிட்டர்ன் தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 points அப்படின்றது ஒரு நல்ல ரிட்டர்ன். ஸோ இப்படி சூப்பராக க்ளீனாக நம்மளுக்கு எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நாலேஜும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இந்த இண்டிகேட்டரை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி டிசிப்ளினோடு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக ட்ரேட்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு, மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டார்கெட் கொடுத்துருக்குது. ஸோ இது 1 minute டைம் ஃப்ரேம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹையர் டைம் ஃப்ரேம் போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த இண்டிகேட்டர்
அவரோட ரிசல்ட் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்திருக்கோம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் பாருங்கள், கீழே பிரேக் அவுட் கொடுத்து எஸ்எல் ஹிட் பண்ணிட்டு மேலே போயிருக்கும். 1 hour டைம் ஃப்ரேம்ன்றப்ப நீங்கள் ஆப்போசிட் சைட்லேயும் ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு ரிஸ்க் பார்த்தீங்கன்னா 60 points ரிஸ்க் எடுத்திருக்கோம், அண்ட் வி காட் ஆல்மோஸ்ட் 300 points. அகெயின் இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 1 hour டைம் ஃப்ரேம் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவே டெய்லி டைம் ஃப்ரேமில் போட்டு ஒரு இன்ட்ராடே இல்லாமல் ஒரு பொசிஷனல் பேசிஸில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சி இங்கே ஒரு 250 points ரிஸ்க் எடுத்துருக்குவீங்க, அண்ட் ஆல்மோஸ்ட் 2000 points ரேலி ஆகிருக்கு. எவ்வளோ நாளில்? 50 டேஸில். ஸோ நீங்கள் பொசிஷனை ரோல் ஓவர் பண்ணிட்டே வந்திருந்தீங்கனாலோ, இல்லை ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த பொசிஷனல் ட்ரேட் நல்லாவே ஒர்க் ஆகும். பட் உங்கள் மணி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு டிசிப்ளினோட ட்ரேட் பண்ணிங்கன்னா மட்டுமே இது எல்லாமே சாத்தியம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த இண்டிகேட்டரை பேக் டெஸ்ட் பண்ணி, ஓகே எனக்கு இது சூட் ஆகுதா இல்லையா, என் ஸ்டைலுக்கு இது செட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த இண்டிகேட்டர் பியூட்டிஃபுல்லாக கிளியராக ஒர்க் ஆகும். ஸோ இங்கே ஒரு 25 points ரிஸ்க் 5 minutes டைம் ஃப்ரேமில், அண்ட் ஆல்மோஸ்ட் 150 points ஃபால் ஷார்ப்பாக. இங்கேயும் பாருங்கள் அலர்ட் ஆகுது, ஆல்மோஸ்ட் 290 points ஈஸியாக ஒரு ஃபால் கிடச்சிருக்குது. ஸோ இதுதான் இந்த இண்டிகேட்டர். ஸோ நம்ம இது என்ன பண்ணுறோம், ஃபேக் ட்ரேட்ஸ் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொன்று ஆட் பண்ணுறோம், தட் இஸ் ஃபண்ட் மாஸ்டர். ஸோ இந்த ஃபண்ட் மாஸ்டர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னாகும், நம்ம கேண்டில்ஸ் மூவ் ஆகும்போதே இந்த ஃபண்ட் மாஸ்டர்லேயும் அதே மாதிரி மூமெண்ட் வரும். ஸோ இங்கே உங்களுக்கு செல் ட்ரேட் வருது, லைக் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு செல் ட்ரேட் வருது அப்படின்னா அந்த டைம் இந்த இடத்துல நம்மளுக்கு வரும்போது சேம் டைம் ஃபண்ட் மாஸ்டர் என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஃபண்ட் மாஸ்டர் இந்த பர்பிள் லைனுக்கு கீழே இருக்குது ரெட் கலர் பார் போட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம செல் ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம். இல்லை ஃபண்ட் மாஸ்டர் நம்மளுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கு பாருங்கள், நம்மளுக்கு செல் ட்ரேட் வருது, பட் ஃபண்ட் மாஸ்டரில் ரெட் கேண்டில் வந்துருச்சு பட் பர்பிள் லைனுக்கு மேலே இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட என்ட்ரி எடுக்கிறனா எடுக்கலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் இந்த ஃபண்ட் மாஸ்டரை யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் இது கம்ப்ளீட்டாக ஒரு கேண்டில் பேஸ்ட் அப்படின்றனால இந்த ஃபண்ட் மாஸ்டர் நம்மளுக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது. ஸ்கேல்ப் பண்ணுறவங்க ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் 1 minute நீங்கள் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, சரி 1 minute இங்கே பிரேக் அவுட் ஆகுது, ஃபண்ட் மாஸ்டரும் க்ரீன் ஆகி பர்பிள் லைனுக்கு மேலே போகுது. ஸோ இட்ஸ் அ வேலிட் என்ட்ரி. இங்கேயும் பாருங்கள் ரெட் கலர் வருது, ஃபன் மாஸ்டரில் ரெட் இருக்குது, இங்கேயும் நம்மளுக்கு பாக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மேலே பிரேக் அவுட் ஆகும்போது அவாய்ட் பண்ணிட்டு ஃபன் மாஸ்டர் கீழே பார்த்துட்டு இருக்கின்றனால நம்ம இங்கே கீழே பிரேக் அவுட் ஆகிறத என்ட்ரி எடுத்திருந்தால் சரி, ஒரு 20 points ரிஸ்கில் நம்மளுக்கு 60 points கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபன் மாஸ்டர்னால உங்களுக்கு 1-2 ஃபேக் ட்ரேட்ஸ்லேருந்து தப்பிக்க முடியும். சம்டைம்ஸ் நல்ல ட்ரேடு கூட ஃபன் மாஸ்டர்னால மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன்னா இது பியூராக இங்கே பாருங்கள் ஃபன் மாஸ்டர் அழகாக கீழே பார்த்துட்ருக்குது, அழகாக போகுது, இங்கே கீழே பிரேக் அவுட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல ட்ரேட் இனிஷியேட் ஆகுது. ஸோ இந்த மாஸ்டர் கேண்டிலையும் ஃபன் மாஸ்டரையும் யூஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் இது எப்படி ட்ரேட் பண்ணும் அப்படின்ற ரூல் புக்கை டிசைன் பண்ணணும். ஸோ ரூல் என்ன, ரூல் நம்பர் 1, இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கேண்டிலுக்குள்ளே மல்டிபிள் கேண்டில் ஃபார்ம் ஆகணும், ஃபஸ்ட் கண்டிஷன். அப்புறம் ஃபண்ட் மாஸ்டரும் அது எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ ஃபண்ட் மாஸ்டரும் அந்த டைரெக்ஷனில் இருக்கணும், செகண்ட் கண்டிஷன். ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகும்போது யூ கேன் கோ ஃபார் அ பை என்ட்ரி. ஸோ உங்கள் ரிஸ்க் ரிவார்டு எப்படி இருக்கணும், 1 minute ட்ரேட் பண்ணுறவங்க 1:1 கிடைச்சாவே ஹாப்பியாக புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 3 minutes 5 minutesல ட்ரை பண்ணுறீங்கன்னா 1:2, 1:1.5 அட்லீஸ்ட், இது ரெண்டும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். இல்லை லாங் டேர்ம் 1 hour அப்படின்றப்போ 1:3, 1:4 அந்த ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணணும். 1 hourல இல்லை டெய்லி டைம் ஃப்ரேமில் ட்ரை பண்ணுறீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு ரெகுலராக கிடைக்காது, கிடைக்கிற அன்றைக்கி நல்ல ட்ரேட்ஸாக கிடைக்கும்.
ஸோ 1:3, 1:4ன்றதில் வச்சு ஸ்விங் ட்ரேடிங், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ட்ரை பண்ணலாம். ஸோ இது நீங்கள் நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் எல்லாத்துலேயுமே இந்த 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி பொசிஷன் எடுக்கலாம். ஸோ ஸ்டாக்ஸில் பண்ணும்போது ஒன்லி பை சைடு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு பை சைட் மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் வி வில் ட்ரேட் ஒன்லி ஆன் பை சைட். ஸோ 1:3ன்றது ஈஸியாக ஹிட் ஆகிருக்கு. ஸோ அகெயின் இங்கே நம்மளுக்கு ஒரு ட்ரேட் கிடைக்குது. ஒரு ஸ்டாக்ஸில் ஒரு ஃபியூ பைஸ் பஃபர் வச்சிங்கன்னா ஓகே. ஸோ 1:1 ஹிட் ஆகி சைட் வைஸே போய் கிட்டத்தட்ட இங்கே நம்மளுக்கு எஸ்எல் கொடுத்துருக்கு. மெரஸ் இங்கே சி 1:4 கிடச்சிருக்கு. ஸோ ஒரு 1:3 டார்கெட்டில் 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஒன்லி திங், ஸ்டாக்ஸ்ன்ற பட்சத்தில் டெய்லியும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போ இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயுமே இது சூப்பராக பொசிஷனல் பேசிஸ்க்கும் ஒர்க் ஆகுது, இன்ட்ராடே பேசிஸ்க்கும் நல்லா ஒர்க் ஆகிற ஒரு இண்டிகேட்டர். ஸோ நாளையிலிருந்து இதை நான் லைவ் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு நான் நம்ம டெலிகிராம் குரூப்பில் இதோட அப்டேட்ஸை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பெரிய எஸ்எல் வருதுன்னா பெட்டர் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மேட்ச் ஆகுது, என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பெரிய எஸ்எலுக்கும் நீங்கள் ட்ரேடை இனிஷியேட் பண்ண முடியும். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எஸ்எல் போயிருக்கு. அகெயின் இங்கே ஒரு ஃபண்ட் மாஸ்டர் க்ரியேட் ஆகி இந்த என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபன் மாஸ்டர் கிரியேட், ஒரு ஜோன் கிரியேட் ஆகிடுச்சு, அங்கே பிரேக் அவுட் நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க, நீங்கள் ட்ரேட் எடுத்த வேகத்தில் அடுத்த ஜோன் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற எஸ்எல்ஐ இமீடியட்டாக அந்த ஜோனுக்கு கொண்டு வந்துடுங்க. ஏன்னா அங்கே ட்ரெண்ட் ரிவர்சஸ்க்கான சான்சஸ் அதிகம். ஸோ அப்போது நம்மளோட இங்கே இருக்கிற எஸ்எல் இங்கே வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட காஸ்ட்டுக்கு எக்ஸிட் ஆகிட்டு அடுத்த ட்ரேடும் இங்கே எஸ்எல் பிளேஸ் பண்ணி நம்ம இனிஷியேட் பண்ணிட்டோம். ஸோ வி காட் அ குட் ஃபால். ஸோ இந்த ஃபன் மாஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபன்னோட எல்லாம் சூப்பராக கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ பெரிய எஸ்எல் அப்படின்னா குவான்டிட்டியை மேனேஜ் பண்ணுங்கள், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் கீ ஃபார் சக்ஸஸ். செட்டப்லாம் வெறும் 10-20% தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நீங்கள் சைக்கலாஜிக்கலாக எப்படி இருக்கீங்க, எப்படி ஒரு ட்ரேட் அப்ரோச் பண்ணுறீங்க, அது எவ்வளோ நேரம் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியுது அப்படின்றதுல தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டே இருக்குது. ப்ளஸ் ஆஸ் அன் ஆப்ஷன் பையர் நம்மளுக்கு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, டிகேயிங் எஃபெக்ட். ஸோ ரொம்ப நேரம் ஒரு சில ட்ரேட்ஸை ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு மினிமம் ப்ராஃபிட்லேயோ மினிமம் லாஸ்லேயோ லைக் இங்கே கிட்டத்தட்ட சைட் வைஸ் போயிடுச்சு, எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். மேல் சைட் பார்த்தீங்கன்னா சைட் வைஸ். ஸோ இங்கேருந்து 11 o'clockலேருந்து ஆல்மோஸ்ட் 12 o'clock வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சைட் வைஸ் மார்க்கெட். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு 5-6 points என்ன தான் நம்ம க்ரீனில் இருந்திருந்தாலும் ஸ்டாக்கில் காஸ்ட்லியே இருந்திருக்கும், இல்லை ஒரு 3-4 points இல்லை 5 points டிகே கூட ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிகே ஃபேக்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் வயசாக யோசிச்சு சம்டைம்ஸ் பொசிஷனை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறதும் ஒரு பெட்டர் ஆப்ஷன். நிறைய ட்ரேட் பார்த்திங்கன்னா நானே எடுத்துருவேன். ஒரு 2 candleக்குள்ளே நம்மளுக்கு மூமெண்ட் கிடைக்கல அப்படின்னா நான் பெட்டர் டு எக்ஸிட் அட் காஸ்ட்னு எக்ஸிட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் மூமெண்ட் கிடைச்சாலும் ஐல் நாட் ஃபீல் பேட். ஏன்னா நம்மளுக்கு ஆஸ் அன் ஆப்ஷன் பையர் ரொம்ப நேரம் ஒரு மூமெண்ட் இல்லாத இடத்துல ஹோல்ட் பண்ண முடியாது. அதுவும் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் எல்லாம் ரொம்ப இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. டியூஸ்டேஸில் இவ்வளோ ஹை ப்ரீமியம் அவ்வளோ ஈஸியாக இருந்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும், கிடைக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு சீக்கிரமாக எக்ஸிட் ஆயிடணும். ஸோ இந்த மாஸ்டர் கேண்டில் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற அன்றைக்கி ஒரு நல்ல ட்ரேடாக ரெகுலராக சூப்பராக கிடச்சிட்ருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு இன்சைட் பாரோட அப்டேட் தான் இந்த மாஸ்டர் கேண்டில். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு
கண்டிப்பாக ஒரு அப்டேட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.